தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன்பு ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த புனித நாள் வந்துள்ளது. இந்த நாளில் இயேசு திரு சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட தம் மக்களை அவர் சந்தித்தார். முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அண்ணாவும் தூய ஆவியானவரின் ஏவுதலால் கோவிலுக்கு வந்தனர். அதே ஆவியாரால் உள்ளொளி பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அக்களிப்புடன் அறிக்கையிட்டனர். அதே போல தூய ஆவியாரால் ஒன்று கூடியுள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் செல்வோமாக. அவர் மாட்சியுடன் வரும் வரை அப்பத்தை பிடும்போதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்வோமாக. மன்றாடுவோமாக. ஒளி அனைத்திற்கும் ஊட்டும் தொடக்கமும் ஆகிய இறைவா, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாகிய இயேசுவை நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. இத்திரிகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். உமது பெயரின் மாட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உமை மன்றாடும் உம் மக்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னெறியில் நடந்து என்றும் குன்றா பேரொழிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். இறைவா பாடலை பாடுவோம்.
மனிதம் மலர்ந்திட புனிதம் வளர்ந்திட தீபத்தின் ஒளியினிலினைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம் நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர அவரின் இல்லம் தினமந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அவரின் இல்லம் தினமந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே தீபத்தின் ஒளியினில் இணைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம் இயேசுவோடு நாம் நடந்தால் என்றும் நம் வாழ்வில் நன்மை செய்து நீ மகிழ்ந்தால் இங்கு உண்மை ஒளி உனக்கு நினைத்திடுமே வாழ்க்கை இன்று மனவான நம் வாழ்வினில் என்றும் கொடி கொண்டார் வார்த்தை இங்கு மனவான நம் வாழ்வினில் என்றும் கொடி கொண்டார் அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனில் அருள் பெறும் இல்லங்களே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல்வனதோர்க்கு அமைதியும் ஆகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மையா Yeah.
சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பெரிய நாயகராஜ் தனபாக்கியம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், வினோலியா புஷ்பாஞ்சலி ஜெனிஃபர் உடல் உள்ள ஆன்ம நலம் வேண்டியும், அகஸ்டின் மரிய லூயிஸ் குடும்பத்தில் மறித்த ஆரோக்கிய மரி ராயப்பன் 18ஆம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும், அமுல்ராஜ் 41ஆம் ஆண்டு பிறந்த நாளில் இறைவன் இவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், சி எம் லூர்துநாதன் அருளாயி சி மரியதாஸ் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்குடைய ஆன்மலை பாற்றிக்காகவும், செல்வராஜ் ஆரோக்கிய மேரி ஞானப்பிரகாசம் ஜான் மவுட் பேட்டன் ஆன்மலை பாற்றிக்காகவும், பங்கு தந்தைக்காகவும், பங்கில் பணியாற்றக்கூடிய அருட்சகருடைய நலனுக்காகவும், உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும், என்னிடம் ஜபோதவி கேட்டவருடைய கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மன்றாடுபமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்டவும் ஒரே திருமகனின் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள் வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம், நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-4 முடிய. கடவுளாகி ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமுடுகின்றவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்ததாயிருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர்.
மாட்சி மிக மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னவர். பல்லவி, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சி மிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரியைப் போல ஆனார். எதிரேயதுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2:14-18 வரையிலான வசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வான தூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆதிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Alleluia, 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 Alleluia. இன்னிதே திரையனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் போடி, இது தேவன் மக்களாகிய செலுக்கு பெருமை. Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைபேறு அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒலி, இதுவே உம் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்றார்.
குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வால் ஊடுருவ பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவரும் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்பாக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த அந்த விழாவை தாய் திருஅவையோடு இணைந்து மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். மெழுகு திரைகளை இழைத்து கையில் ஏந்தியவர்களாய் ஒளியாகிய கிறிஸ்துவை இந்த கோயிலில் எப்படி கன்னிமரியும் சூசையப்பரும் அர்ப்பணித்தார்களோ அதுபோல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆன்மாவையும் நம்முடைய செயல்களையும் திட்டங்களையும் இறைவன் பாதம் அர்ப்பணிக்க அர்ப்பண விழாவில் கலந்து கொள்ள ஆவியானவருடைய துணையால் நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் 2 நபர்களை குறித்து மிக அழகாக நற்செய்தியாளர் லூக்கா விவரிக்கின்றார். இந்த வயது முதிர்ந்த இந்த இருவரை குறித்து மிக எளிமையான விதத்தில் அவருடைய பண்பு நலன்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கின்றோம். சிமியோன், அன்னா என்று சொல்லக்கூடிய 2 முதியவர்கள் இயேசு குழந்தை கோயிலிலே அர்ப்பணிக்கப்படுகின்ற அந்த நிகழ்வின் பொழுது அவர்களுக்குள்ளாக நடக்கின்ற அந்த சந்திப்பை, அவருடைய அந்த வார்த்தை பரிமாற்றத்தை இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிமியோனை குறித்து லூக்கா மிக அழகுற கூறுகின்றார். 4 விதமான பண்பு நலன்களை இந்த சிமியோனை குறித்து கூறுகின்றார். இந்த பண்பு நலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது இறைவன் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கின்றது. இந்த சிமியோனை குறித்து இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், இறுதியாக தூய ஆவியாரை அவர் பெற்றிருந்தார். 4 விதமான பண்புகள்: நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர், 4வது தூய ஆவியானவரை பெற்றிருந்தார் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம். இந்த சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4 வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நேர்மையாளர் என்றால் என்ன? யார் நேர்மையாளர்? திருவுளியத்தின் பக்கங்களை நாம் புரட்டினோம் என்று சொன்னால் பலரை இந்த திருவுளிய பகுதிகளில் நேர்மையாளர் என்று சொல்லுகின்றார்கள். ஆபிரகாம் ஒரு நேர்மையாளர், தாவீது ஒரு நேர்மையாளர், திருமுழுக்கு யோவான் ஒரு நேர்மையாளர், கன்னிமரியின் கணவர் சூசையப்பர் ஒரு நேர்மையாளர், திருமுழுக்கு யோவனுடைய தந்தை சக்கரியா ஒரு நேர்மையாளர் என்று சொல்லி நேர்மையாளர் என்று பட்டங்கள் வழங்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். யார் இந்த நேர்மையாளர்? நேர்மையாளர் என்று சொன்னால் அவரிடம் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் என்ன? திருப்பாடல் 1 மிக அழகுற கூறுகின்றது. இந்த நேர்மையாளர் யார்? அவர் நற்பேறு பெற்றவர். அவர் ஏன் நற்பேறு பெற்றவர்? அவர் பொல்லார் சொல்படி நடவாதவர், பாவிகளுடைய தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பார். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் பொல்லார் சொல்படி தீயவர்களுடைய வார்த்தையின்படி வாழாதவர், பாவிகளுடைய தீய வழிகளை விட்டு எப்பொழுதுமே விலகி செல்லக்கூடியவர். பழைய ஏற்பாட்டில்
நாம் இந்த பழைய ஏற்பாட்டு யோசேப்பை குறித்து வாசிக்க கேட்டிருக்கிறோம். பாவம் செய்ய பல வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர் நீதிமானாக இருந்ததால் இருட்டில் கூட இறைவனுக்கு எதிராக எந்த தவறையும் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி தன் தலைவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் உண்மை உள்ளவராய் வாழுகின்றார். தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர்தான் நேர்மையாளர். நேர்மையாளர் என்று சொன்ன உடனே வெறும் நாம் இந்த நாள்களில் பெறுகின்ற பட்டம் போன்றது அல்ல, ஒருவருடைய பிறப்பினால் அவருக்கு கொடுப்பது அல்ல நேர்மையாளர் என்னும் பட்டம். அவருடைய வாழ்வினால், வார்த்தையினால், அவருடைய செயல்களினால் அவருக்கு நேர்மையாளர் என்ற பட்டம் அளிக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவை காண வருகின்ற இந்த அப்போஸ்தலர்கள் ஒருவராகிய இந்த திருத்தூதரை பற்றி இப்படி சொல்லுகின்றார், இவர் உண்மையான இஸ்ரேலர், இவர் ஒரு நேர்மையாளர், கபடட்டவர் என்று சொல்லி நத்தனியலை குறித்து ஆண்டவர் கூறுகின்றார். நத்தனியலை பார்த்து அவர் சொல்லுகின்றார், நீ அத்திமரத்தின் அடியில் அமர்ந்து ஜபிக்கும் பொழுதே நான் கண்டேன் என்று சொல்லுகின்றார். உண்மையான நேர்மையாளர், உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர். கபடற்றவர்களாக மாசற்றவர்களாக இருக்கின்றவர்கள் தான் நேர்மையாளர். இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட இந்த வயது முதிர்ந்த சிமியோன் ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார், கபடற்றவராக இருக்கின்றார், மாசற்றவராக இருக்கின்றார். இரண்டாவது அவரை பற்றி நாம் வாசிக்க கேட்டது இறைப்பற்று கொண்டவர். திருவிபிலியை நமக்கு அழகாய் சொல்லுகின்றது, இறை பயமே ஞானத்தின் தொடக்கம், கடவுளின் மீது கொள்ளுகின்ற அச்சமே வாழ்வுக்கான வழி, ஞானத்திற்கான வழி என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோமே. இந்த இறைப்பற்று கொண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? மீண்டும் திருப்பாடல் ஒன்றில் நாம் வாசிக்க கேட்டது போல, ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர். அன்புக்குரியவர்களே, இறை பயம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய திருச்சட்டத்தை நம் கண்களுக்கு முன்பாக வைத்து அள்ளும் பகலும் நாம் அதை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று இரவும் பகலும் நாம் எதை குறித்து சிந்திக்கின்றோம்? அள்ளும் பகலும் நாம் எதை குறித்து சிந்திக்கின்றோம்? நமக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களையா, அல்லது எதிர்கால கவலைகளை குறித்தா, எதிர்கால திட்டங்களை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? எத்தகைய சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது? அள்ளும் பகலும் இறைவனுடைய திரு சட்டத்தை தன் மனக்கண் முன் வைத்து ஜபிக்கின்றவர், தியானிக்கின்றவர் ஒரு நேர்மையாளர் என கருதப்படுகின்றார். இறைப்பற்று கொண்டவர். இன்றைக்கு நம்முடைய இறைப்பற்று எப்படி இருக்கின்றது? நம்முடைய செயல்களில் இறைப்பற்று எப்படி இருக்கின்றது? நம்முடைய வார்த்தைகளில் இறைப்பற்று எப்படி இருக்கின்றது? நாம் ஜெபிக்கின்றோம், திருப்பலிக்கு வருகின்றோம், அது மட்டும் இறைப்பற்று ஆகிவிடாது. நம்முடைய வார்த்தையிலும் செயல்களிலும் நம்முடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் இறைவன் இருக்கின்றார், அவருடைய திருச்சட்டம் சொல்லுகின்ற வார்த்தையின்படி அப்பழுக்கட்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். இந்த திருமுழுக்கு யோவானுடைய தாயையும் தந்தையும் பற்றி இந்த திருபவுளியமானது மிக அழகாக கூறுகின்றது. சக்கரியாவையும் அண்ணாவையும் எலிசபெத்தையும் குறித்து இப்படியாக கூறுகின்றது, அவர்கள் நேர்மையாளர்கள், இறைவனின் திருச்சட்டத்தை தங்கள் மனக்கண் முன் வைத்து அதில் ஒன்றையும் கூட நெறிபழலாமல் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து கூறுகின்றது. இன்றைக்கு இறைவனுடைய திருச்சட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து சிந்திக்கின்றோமா? எதை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம்? மூன்றாவது இவரை பற்றி சொல்வது, இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை அவர் காண வேண்டும், பெற வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல்வேறு நேரங்களில் நம்முடைய உள்ளம் இந்த ஆறுதலை தேடாது, இறைவன் தருகின்ற அமைதியை தேடாது, இந்த உலகம் தருகின்ற அமைதியை, பெருமையை தேடுவதால் தான் நம்முடைய உள்ளம் அமைதியற்று இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், சுமை சுமர்ந்து, அதாவது பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவன், என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொள்ளுங்கள், என் சுமை உங்களை அழுத்தாது, என் நுகம் உங்களை அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லுகின்றார். என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் நாம் வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது, அவரது திருச்சட்டத்தில் நாம் அல்லும் பகலும் சிந்திக்கும் பொழுது, அவரை நாடி வரும்பொழுது நமக்கு இந்த ஆறுதல் கிடைக்கும். சிமியோன் இதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். இறைவன் தருகின்ற ஆறுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? நம் எதிரியின் வீழ்ச்சியா, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியா, நம்முடைய வாழ்க்கையில் வலமையை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறிக்கோளை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவரின் இந்த அர்ப்பணிப்பு விழாவில் அழகுற நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, ஆண்டவர் கொடுக்கின்ற அவர் வாக்களித்த ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்படி காத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நேர்மையாளர், அப்படிப்பட்ட இறையச்சம் கொண்டவர், அப்படிப்பட்ட இறை ஆறுதலை தேடுகின்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மீண்டும் திருப்பாடல் ஒன்றில் அழகுற வாசிக்கின்றோம், அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார், பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுப்பார். நீரோடை நடப்பட்ட மரம் போல பருவகாலத்தில் கனி தந்து நல்ல மரமாக அவர்கள் நடப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம்? புனித பவுலடியார் அப்படி சொல்லுகின்றார், மனிதன் உலகையெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாகில் அவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? நம் ஆன்மா எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை குறித்து நாம் கவலைப்படுகின்றோமா? இறுதியாக அவரை பற்றி நாம் ஆசிக்க கேட்கின்றோம், அவர் தூய ஆவியானவரை பெற்றிருந்தார். அன்புக்குரியவர்களை, தூய ஆவியை பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மீண்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய ஆவியானவர் அவருக்கு சொல்லியிருக்கின்றார், நீ சாகும் முன் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த மெசியாவை பார்க்கும் முன் நீ சாக மாட்டாய் என்று சொல்லி தூய ஆவியானவர் அவருக்கு தூண்டுதல் கொடுத்து சொல்லிக் கொடுத்திருந்தார். அன்புக்குரியவர்களை, தூய ஆவியானவரை பெற்றவருக்கு இரண்டு நிகழ்வுகள் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு தூய ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் உங்கள் உலகத்தில், அதாவது உங்கள் வாழ்க்கையில் இறந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை, இறந்த காலத்தில் நீங்கள் செய்த குற்றங்களை உங்களுக்கு நினைவூட்டுவார். அதில் கடவுளுடைய திட்டம் எது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். மீண்டும் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்யப்போகின்றீர்கள், என்னவாக போகின்றீர்கள், இறை விருப்பம் எது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், கன்னிமரியாளின் வாய்வார்த்தையை கேட்டவுடன் அவர் தூய ஆவியானவரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் இறந்த காலத்தில் நடந்த பிழைகள், தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள், துன்பங்களுடைய காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிறார். தன் முன் இருக்கக்கூடிய இந்த மங்கை, இந்த சிறுமி யார் என்பதையும் தெரிந்து கொள்ளுகிறார். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். மீண்டும் நாம் ஒரு உதாரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, புனித பவுலுடைய வாழ்வு. சவுலாக இருந்த பொழுது அனனியா அவர் தலை மீது கை வைத்து ஜபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகின்றார். இறந்த காலத்தில் இயேசுக்கு எதிராக அவர் செய்த குற்றங்கள், அவர் செய்த பிழைகளை பரிசுத்தாவி அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். எதிர்காலத்தில் அவர் எப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்வை செய்யப்போகிறார் என்பதையும் சொல்லிக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டியது, நாம் நேர்மையாளராக இருக்கின்றோமா? நாம் இறைவனுடைய திருச்சட்டத்தை கருத்தாய் கடைபிடிக்கின்றோமா? கடவுள் கொடுக்கின்ற ஆறுதலை, அமைதியை நாம் விரும்பி தேடுகின்றோமா? தூய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா? திருப்பாடல் ஒன்றில் மீண்டும் நாம் வாசிக்க கேட்கின்றோம், பொல்லாருடைய வாழ்வு எப்படி இருக்கும்? பொல்லார் நீதி திருப்பின் பொழுது நிலை நிற்க மாட்டார், மாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெற மாட்டார், நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்ளுவார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். அன்புக்குரியவர்களே, திருச்சட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்த இந்த சூசையப்பருக்கும் கன்னிமரியாளுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி, இதோ இக்குழந்தை பலரது வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், இதோ உன்னுடைய உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவும் என்று சொல்லி ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தைகள், இந்த வெளிப்பாடு தரும் வார்த்தைகள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய பிறப்பு, நம்முடைய வாழ்வு, இந்த நான்கு பண்பு நலன்களும் நம்மிடத்தில் இருந்தால் நாம் பிறருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருப்போம். பிறருடைய பாவங்கள், மறைக்கப்பட்ட எண்ணங்கள் வெளிப்படும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இன்றைக்கு நாம் எதை தேடுகின்றோம்? அண்ணா வயது முதிர்ந்த காலத்தில், வயதான காலத்தில், 7 ஆண்டுகள் தன் கணவனோடு வாழ்ந்த பின்பும் தன் கணவனை இழந்த பிறகு கடவுளை சபிக்காது, கடவுளை தூற்றாது, கடவுள் என்னிடத்திலிருந்து என் வாழ்க்கையை பறித்தெடுத்து விட்டார் என்று சொல்லி குறை கூறாது, அல்லும் பகலும் ஆலயத்தில் திருப்பணி செய்கின்றார், அல்லும் பகலும் ஆண்டவருக்கு பணிபடை செய்கின்றார். எனவே ஆண்டவர் அவருக்கு காண்பித்த அந்த பேறு இரக்கம், அவரும் இந்த 4 பண்புகளை பெற்று குழந்தை இயேசுவை காண அங்கு வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அர்ப்பணிப்பு நாளில் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பத்தையும், நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையில் இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை, நம் எதிர்கால திட்டங்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரின் பார்வையில் நீதிமானாக, நேர்மையாளராக, இறை பற்று கொண்டவராக,
அவர் தருகின்ற அமைதிக்காக காத்திருக்கக்கூடியவராக அவர் தரும் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது நல்லது செய்கின்ற இறைவன் நன்மையானதை நமக்கு காட்டுவார். நாமும் நீரோடை நடப்பட்ட நல்ல மரம் போல கனிதந்து வாழ்வில் சிறந்தோங்குவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானமுந்தன் கை வண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. தேவோவியம் இணையில்லாத காவியம், இயற்கை தேவோவியம் இணையில்லாத காவியம், அகிலமின்ற மாலயம், நாணமலில் ஓராகமம், உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே, உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானமுந்தன் கை வண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இதயம் என்னவேடையில் அன்பை அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற உம் ஒரே திருமகனின் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று திருவுலமானீரே. திரு அவையே, அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்குமாறு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ளவும் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பட்டார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. இது பலியின் நேரம், இரக்கத்தின் நேரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கைகளை பொருட்களை கொடுப்பது மட்டும் அர்ப்பணிப்பு அல்ல. நம்மையும் நம் வாழ்வையும் நம் திட்டங்களையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நமக்கு விருப்பமான அனைத்தையும் அவர் பாதம் வைப்பது தான் முழுமையான காணிக்கை. இந்த அர்ப்பணிப்பு விழாவில் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறித்தவர்களையும் இந்த பலிபீடத்தில் ஆண்டவரின் பாதம் காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். நல்லது செய்கின்ற இறைவன் நம்மை 100 மடங்கு பலன் தர ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் உருக்கமாய் பங்கேற்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபட உலம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏ
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீ வருமலபோம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராய பிரான்சிஸ் காலிஸ்ட் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்ப உணர்வோடு அர்ப்பண உணர்வோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருகை உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதவும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தவும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்
ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளாம் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன்னையே அர்ப்பணித்த இறைவன் இந்த இறைமகனின் அர்ப்பணத்தில் அவரது உடலில் உள்ளத்தில் வாழ்க்கையில் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்களே துணையாகும்
பாதைக்கு விளக்காகும் நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும் மக்களே, இன்றைய நற்செய்தியை நான் வாசிக்க கேட்டது போல ஆண்டவர் இயேசு குழந்தை கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த விதத்தில் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் முதிர்ச்சி பெற்றார். நம்முடைய குழந்தைகளும் ஞானத்திலும் உடல் வளர்த்திலும் முதிர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆலய பங்களிப்பு அவர்களுக்கு அவசியம். எனவே உங்கள் சிறுவர் சிறுமியர்களை இந்த பீட பணிக்காக உற்சாகப்படுத்துங்கள். ஆலயத்திற்கு அவர்கள் வருகின்ற பழக்கம் அவர்களுக்கு வளர்ச்சி அடையும் பொழுது அவருடைய ஆன்மாவும் உடலும் அறிவும்
வளர்ச்சி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து நம்முடைய சிறுவர் சிறுமியர்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இந்த நாளில் ஜெபிப்போம். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூயாவியானவரை பெற்றுள்ள நீங்கள் அவரால் இயக்கப்பட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை வழக்கம்போல காலை 6:30 ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முதியவர்களுக்கு நற்குரணை வழங்கப்படும். காலை 10:30 முதல் மாலை 3:30 உபவாச தியானம் நடைபெறும். நாளை மாலை 6:00 லோக்கல் ஷெட்டில் தமிழ் திருப்பலி நடைபெறும். மாதத்தின் முதல் சனிக்கிழமை வழக்கம்போல் காலையிலும் மாலையிலும் தேர் பவனியுடன் கூடிய திருப்பதி நடைபெறும். பங்கு மக்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுவம் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாக நித்திய ஸ்தோதி கூறிய ஏ தீசையும்
மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.